எல்லாம் வந்து ஜாவா படிக்கிறோம் இல்லையா, எதுக்காக ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறதுக்காக. ஸோ நம்ம ஒன்ஸ் ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டால் நம்ம இப்போ வந்து நம்ம கோடு எழுதுறது மட்டும்தான் நம்ம தெரியும். கோடு எழுதுவோம், எக்லிப்ஸில் ரன் பட்டனை கிளிக் பண்ணுவோம், அது ரன் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதே தான் வந்து ஐடியில் இருக்கும் ரியலில் அப்படின்னா கிடையாது, இது இப்படி இருக்காது. ஸோ நம்ம கோடு எழுதுவோம், எழுதிட்டு நீங்கள் எல்லா உங்கள் எல்லாருக்கும் தெரியல ஒரு ரெபாசிட்ரின்னு ஒன்று இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம்ல ஜிட் ரெபாசிட்ரி ஜிட்ஹப். ஸோ அதில் தான் கமிட் கொடுத்து புஷ் பண்ணிடுவாங்க டெவலப்பர்ஸ். ஸோ அவங்க டெவலப்பர்ஸ் கோடு எழுதி அதில் போட்டுருவாங்க, அதில் இருந்து டெப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம கோடு எப்படி ட்ராவல் ஆகுது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு flipkart.com www.flipkart.com அப்படின்னு நம்ம கொடுத்தா நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லையா, அது அது வருது இல்லையா, அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக கோடு தானே இருக்குது. ஸோ அது வர்ற ஸோ அந்த கோடை எப்படி ப்ரொடக்ஷன் சர்வரில் போட்டு நமக்கு வந்து காட்டுறாங்க, நமக்கு ரன் பண்ணி விடுறாங்க அப்படிங்க. ஸோ நம்ம கோடு எழுதுலேருந்து அது எப்படி ப்ரொடக்ஷன் சர்வரில் டிப்ளாய் ஆகுது அது வரைக்கும் உள்ள ப்ராசஸை இந்த ஜென்கின்ஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் கம்பெனி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஜென்கின்ஸை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி வாட் இஸ் சிஐசிடி, கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி ஆர் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ சிஐசிஐசிடினா என்னதுன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டே வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்க அவங்க கோடை வந்து அவங்க டெவலப்பர்ஸ்லாம் டெய்லி டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை வந்து ப்ரொடக்ஷன் டிப்ளாய் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. டிப்ளாய் மீன்ஸ் அந்த ப்ரொடக்ஷனில் நம்ம என்ன பார்க்குறோமோ, இன்யூஷன் என்ன பார்க்குறோமோ, அதை இப்போ எக்ஸாம்பிள் பிக் பில்லியன் டேஸு இல்லைனா வந்து அமேசானில் இப்போ கூட வந்து ப்ரைம் டே இதெல்லாம் போட்டுச்சுல. ஸோ கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அவங்க பேஜெலாம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நெக்ஸ்ட்டு திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை மாதிரி அவங்க வந்து கண்டினியூஸாக அவங்க கோடு எழுதிக்கிட்டு கண்டினியூஸாக ப்ரொடக்ஷனில் டிப்ளாய்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரியா. ஸோ அப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஐடியில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சிஐசிடிங்கிறது கண்டினியூஸ் இன்டகிரேஷன்னா, ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் இன்டகிரேஷன் என்னென்னா, இப்போ வந்து நம்ம மட்டுமே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண மாட்டோம், நம்ம கூட டீமில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாடியூல் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்க்கறது தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஸோ கண்டினியூஸ் டெவலப் பண்ணால் அதை அப்படியே வந்து டெப்ளாய் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் சர்வரில் டெப்ளாய் பண்ணுறது, அதுதான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஸோ வாட் இஸ் ஜென்கின்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ வந்து நம்ம கோடு எழுதுறோம், அப்போ நம்ம ஒரு டெவலப்பராகவே இருக்கோம். ஸோ நம்ம கோடு எழுதிட்டோம், எழுதுனது உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஜிட்ஹப்னு ஜிட்ஹப்பில் கமிட் கொடுத்துருவோம். ஸோ நம்ம வேலை அவ்வளோதான், நம்ம கமிட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த கோடு என்ன தான் மாறுது அப்படியே நமக்கு தெரியாது. ஸோ என்ன, நான் இப்போ வந்து கொஞ்சம் ஓவராலாக சொல்கிறேன் மேட்டாப்பில். ஸோ பின்னாடி ஸ்ரீவத்ஸனும் சந்தியாவும் அதை டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அந்த கோட் நம்ம கமிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் ரியல் டைம்னா, அந்த கோடு நம்ம நான் ஒன்று எழுதியிருப்பேன், இல்லை ஸ்ரீவர்ஷன் ஒன்று எழுதியிருப்பாங்க, சந்தியா ஒன்று எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் அது வந்து ஃபுல்லாக ஒன்று போல் சேர்த்து அதோட டிபெண்ட் லைப்ரரிஸையும் சேர்த்து பில்டுன்னு ஒன்று எடுப்பாங்க. பில்டுன்னா ஒன்றும் இல்லை, கம்பைல் பண்ணி நம்ம வந்து ஜார் ஃபைலாவோ இல்லை வார் ஃபைலாவோ பண்ணிடுவாங்க. ஜாரு வார்னா ஒன்றுமே இல்லை, நீங்களாம் ஜிப் ஃபைல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஜிப் நிறைய ஃபைல்ஸை ஜிப் பண்ணி வைக்கிறது. ஸோ அதை மாதிரி கான்செப்ட் தான் ஜாரு வாருங்கிறது. ஸோ இந்த ஜாரு வாருக்குள்ள என்ன இருக்குன்னா, டாட் கிளாஸ் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம எழுதுலாம் டாட் ஜாவா தானே, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம டாட் கிளாஸ் ஃபைல் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை மாதிரி அதுக்குள்ளே பில்டுங்கிறது அந்த கொடுத்துருக்குற ஜாவா கோடை கம்பேர் பண்ணி அதில் ஏதாவது எரர் ஃபஸ்ட்டு சொல்லலை, கொடுத்துருக்க ஜாவா கொடுத்துருக்க சோர்ஸ் கோடை கன்வெர்ட் பண்ணி அந்த கிளாஸ் ஃபைலாக மாற்றி அதோட டிபெண்டன்ஸ் லைப்ரரிஸ் எல்லாம் அதோட சேர்த்தே வந்து ஒரு ஃபைலாக வந்து மாற்றும். அதுதான் ஜார் இல்லை வார். நிறைய இடத்துல இப்போ வந்து வார் யூஸ் பண்ணுறாங்க, ஜார் யூஸ் பண்ணுறாங்க. ஈஆர்னு ஒன்று இருந்துச்சு, அது இப்போலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, மேக்ஸிமம் இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பில்ட் எடுத்து வைப்பாங்க. பில்ட் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ப்ரொடக்ஷன் சர்வரில் போய் டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்னால் அதுதான் வந்து நமக்கான, அதிலிருந்து தான் நமக்கெல்லாம் வந்து எல்லாமே வரும். இப்போ நம்ம www.flipkart.com கொடுத்தா, நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தா அங்கேருந்து மட்டும்தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன் சர்வர். ஸோ அங்கே போய் இந்த கோடெல்லாம் காப்பி பண்ணி போட்டு அதை ரன் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். கோட் ரெடி பண்ண உடனே நம்ம போய் ப்ரொடக்ஷன் சர்வரில் போட முடியாது. இப்போ எரர் அடிச்சிச்சுன்னா, இவ்வளோ சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி தான் வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே போடுவாங்க. இந்த ஜாரோ வாரோ அந்த ஃபைலோ அந்த ப்ரொடக்ஷன் சர்வருக்குள்ளே போடுவாங்க. ஸோ இந்த ஒரு பைப்லைன் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இந்த டெவலப்பர்ஸ் வந்து ஜிட்ஹப்ல அந்த கோடை
கமிட் பண்ணிட்டேன்னா அதில் இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஒரு பைப் லைன் மாதிரி போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்குள்ளே என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவலாக பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இது ஜென்கின்ஸ் வந்து 2004 வந்து வந்துச்சு. இதை வந்து டெவலப் பண்ணவங்க வந்து கோஸ்கி கவாஸ்கச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, இவங்க வந்து சன் மைக்ரோ சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து மேனுவலாக அந்த பில்டெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்போல்லாம் அவருக்கு ரொம்ப எரர்லாம் வந்திருக்கான். ஸோ அதனால அவர் வந்து சரி எதை கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜென்கின்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கோட் கமிட் கொடுத்த உடனே அந்த ஜிட்ஹப்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஒரு பைப் லைன் மாதிரி போட்டுருவாங்க. அதுக்குள்ள பில்ட் எடுக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது, இல்லை மற்ற ஸ்டேஜஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அது இதுக்குன்னா மேனுவலாக பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்ததால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டெவலப்பர்ஸ் ஒன்லி டெவலப் பண்ணால் மட்டுமே போதும், அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டா போதும், அவங்களோட டைம் கம்மியாகும், அவங்க டெவலப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக் பண்ணு, இது இந்த சாஃப்ட்வேர்னால இந்த ஒர்க் இந்த ஆஃப்டர் டெவலப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் எல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேரை பார்த்துக்கோ. அதேமாதிரி இது வந்து ஓப்பன் சோர்ஸ், ஸோ நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா லாங்குவேஜுக்கும் சப்போர்ட் பண்ணும், எவ்வளோ பெரிய டீம் இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து இப்போ வந்து ஸ்ரீவர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஹவு ஜென்கின்ஸ் ஒர்க்ஸுங்கிறத. இப்போ வந்து ஜென்கின்ஸ் இந்த பைப்லைன் எப்படி ஒர்க் ஆகும்னா, டெவலப்பர் வந்து கோடை கமிட் பண்ணிடுவாங்க கிட்டப்பில், அந்த கிட்டப்லேருந்து இந்த ஜென்கின்ஸ் எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பில்டிங்னா ஒன்றும் இல்லை, அந்த சோர்ஸ் கோட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அந்த ஜார் ஃபைல்ஸ், வார் ஃபைல்ஸ் அந்த மாதிரி ஆர்ச்சிவ் அந்த மாதிரி மாற்றி விட்ரும். ஏன்னா அந்த மாதிரி மாற்றினா தான் அந்த கம்ப்யூட்டருக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அதுக்கப்புறம் மாற்றி விட்டதுக்கப்புறம் அது டெஸ்டர் சர்வருக்கு கொண்டு போய் விட்டுரும். அங்கேருந்து நம்ம இந்த கோடில் ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்கா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ஆல்ஃபா டெஸ்டிங் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்த டெஸ்டிங்கில் வந்து இந்த கம்பெனிக்குள்ளேயே இந்த ப்ராடக்ட் வந்து வெளில போகிறதுக்கு முன்னாடி நம்மளே செக் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுனா இது இதோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 100% தானே நம்ம ப்ராடக்ட் கொடுக்கணும். அதனால் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி தான் டிப்ளாய்மெண்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டுத்துக்குமே இந்த தாண்டி தான் அது போகும். ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து இந்த ரிலீஸ் பண்ணி விட்டுறது கடைசியாக. நான் சொன்ன மாதிரி பில்டுங்கிறது வந்து இந்த சோர்ஸ் கோட்லாம் எடுத்து ஜார் ஆர்ச்சிவாகவும் ஜாவா ஆர்ச்சிவ் ஜார் ஆர்ச்சிவ் இல்லை வார் ஆர்ச்சிவ் வெப் இந்த மாதிரி அது மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் டெஸ்டிங் வந்து அதான் சொன்ன மாதிரி தான், இந்த ஏதாவது அந்த கோடில் ஏதாவது பிரேக்கேஜ் இருக்கா வல்னரபிலிட்டி இருக்கா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்டர்ஸ் வெளில கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜிங் நடக்குது. ஓகே, ஸ்டேஜிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ப்ரொடக்ஷன் சர்வருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி ஒவ்வொரு ஸ்டேஜிங் லெவலில் வச்சுருப்பாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்குலாம் ஒரு ஸ்டேஜிங்கில் ரெண்டு ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க. இதேமாதிரி நெட் பேங்கிங்கில் இருக்குல்ல, ஸோ அவங்கெல்லாம் ரெண்டு மூணு ஸ்டேஜிங்கே வச்சுருப்பாங்க. என்ன ஸ்டேஜ்னா ஒன்றும் இல்லை, ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்வரில் அந்த ஜாரோ அந்த ஃபுல் ப்ராடக்ட்டையும் ஃபுல் சோர்ஸ் கோட் ஜார் ஃபைலையும் அதில் போட்டு எண்ட் யூசர் மாதிரியே ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டாக ஒர்க் ஆகுதா. இன்கேஸ் நான் வந்து இப்போ வந்து ஒரு நெட் பேங்கிங் யூஸராக இருக்கேன், என்னோடய பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா கரெக்டாக போகுதா, இல்லை வந்து எல்லாம் எண்ட் யூசர்கிட்ட எண்ட் யூசர்லேருந்து அந்த சைட்லேருந்து எண்ட் யூசர் மாதிரி ஒர்க் பண்ணால் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. இதில் நிறைய ஸ்டேஜஸ் வச்சுக்கலாம், அதான் டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த ப்ராஜெக்டை பொறுத்து அந்த ஸ்டேஜஸ்லாம் வச்சுருக்கலாம். அது இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆத்தன்டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து அது கேட்கும், ஜென்கின்ஸ் கேட்கும், இதுக்கப்புறம் நம்ம டிப்ளாய்மெண்ட் ப்ரொடக்ஷன் போயிடவான்னு கேட்கும். நம்ம ஓகேன்னு ஆத்தன்டேஷன் கொடுத்தா அது வந்து எல்லா டெஸ்டையும் முடிச்சுட்டு எல்லா ஸ்டேஜையும் முடிச்சுட்டு கடைசியாக ப்ரொடக்ஷன் சர்வரில் போய் காப்பி பண்ணி அதுவே ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி அது எப்பயுமே ஸ்டார்ட்ல இதே அந்த சர்வரில் எப்பயுமே அந்த ஃபைல் வந்து எப்பயுமே அப்பில் தான் இருக்கும். ஐ மீன்ஸ் இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், நம்ம எப்பெல்லாம் வந்து அதை ஹிட் பண்ணுறோமோ அது அப்போல்லாம் நமக்கு ரெஸ்பான்ஸ் தரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிஃபோர் ஜென்கின்ஸ் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மேனுவலாக இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. டெஸ்டர் டெவலப்பர்ஸே வந்து கமிட் கொடுப்பாங்க, டெபாசிட்டில் போய் வந்து கமிட் கொடுத்து அதை வந்து நான் இன்னைக்கு முடிப்பேன், இன்னொருத்தங்க அதுக்கப்புறம் முடிப்பாங்க. ஸோ அதை மாதிரி அதெல்லாம் சேர்த்து இன்டகிரேட் பண்ணும், அதுவே பெரிய டாஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டெஸ்ட் பண்ணணும்.
என்னென்ன ஃபைல் எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து, ஸோ யார் அனுப்பின ஃபைலில் பக்ஸ் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம், இது மாதிரி நிறைய கஷ்டம். அதேமாதிரி ஜென்கின்ஸ் என்ன பண்ணோன்னா ஓவரால் மெட்ரிக்ஸையும் நம்மளுக்கு கொடுத்துரும். ஆனால் நம்மளால் இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் மேனுவலாக நம்ம பண்ணணும், எந்த இடத்துல பக்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் நம்மளே கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து மேனுவலாக டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் டெவலப்பருக்கு இல்லை உங்களோட கிளாஸ்லோ இல்லை நீங்கள் டெவலப் பண்ண மாடலையோ ஒரு வந்து எரர் இருக்குது இல்லை ஒரு பக் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் திரும்பி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அவர் புஷ் பண்ணி, இது வந்து ஒரு என்ன சொல்லுது ஒரு லாங் ப்ராசஸ் மாதிரி போகிறோம். இப்படி பண்ணுறதால ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களாம் ரிலீசஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் நல்லா ஒர்க் ஆகலைன்னா நம்மளாம் போய் அதில் பார்ப்போமா, இல்லை அமேசான் கரெக்டாக ஒர்க் ஆகலாம் நம்ம போய் பார்ப்போமா, இல்லைல்ல. ஸோ என்ன வேணும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஆப் ஒர்க் ஆகணும், அடிக்கடி நிறைய சேஞ்சஸ்லாம் ஃபிக்ஸ் எல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சி டக்குன்னு போடணும், எந்த ஒரு இடத்துல டவுன் ஆகிடக்கூடாது இதெல்லாம் பார்ப்போம்ல. நிறைய ஆட் ஆன்லாம் நிறைய இப்போ ஜிபே வந்துச்சுன்னா உடனே நம்ம ஜிபே அந்த பேமெண்ட்டில் ஜிபே வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை மாதிரி டக் டக்குன்னு ரிலீஸ்லாம் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணி எல்லாமே டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து இது வந்து பண்ண முடியல, ஏன்னா இது மேனுவலாக பண்ணதான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து ப்ராடக்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் ஜென்கின்ஸ் வந்ததுக்கப்புறம் டெவலப்பருக்கு ஒரு வேலையும் கிடையாது, டெவலப் பண்ணால் மட்டும் போதும், டெவலப் பண்ணி கமிட் மட்டும் கொடுத்துடணும் ஜிட்ஹப்ல. ஸோ கமிட் கொடுத்துட்டா அங்கேருந்து டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் ஜென்கின்ஸ் வந்து ஒரு பைப்லைனை போட்டுடணும், போட்டு விட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணால் மட்டும் போதும். கான்ஃபிகர் பண்ணி விட்டால் இப்போ வந்து பில்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டேஜிங்க்கு டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கம்பெனிஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு எழுதி அப்படின்னு ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் ஒன்ஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அவர் எப்பெல்லாம் கமிட் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பில்ட் எடுத்து எல்லா ஸ்டேஜிங்கையும் முடிச்சுட்டு கடைசியில் டிப்ளாய்மெண்ட் அந்த ப்ரொடக்ஷன் சர்வரில் போய் டிப்ளாய் பண்ணிடும். ஸோ இதுக்கு முன்னாடி மேனுவலாக பண்ணுறப்ப நிறைய எரர் வரலாம், அதுக்கப்புறம் வந்து லேட் ஆகலாம். அது ஆனால் இதில் வந்து அப்படிலாம் கிடையாது, எரரை சீக்கிரமாக ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கமிட் பண்ண அது பில் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால எரர்ஸ் எதாவது இருந்தால் கூட இயர்லியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சி கரஸ்பாண்டிங் அந்த டெவலப்பர்கிட்ட சொன்னால் அவங்க அந்த டீமுக்கே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டீமில் அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி திரும்பி கமிட் கொடுத்துட்டா. ஸோ இது வந்து ஒரு அப்படியே ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். இது என்னென்னா டெவலப்பர் வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணால் மட்டுமே போதும், அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணாம், இதுக்கப்புறம் நம்ம என்ன இதெல்லாம் பண்ணாமல் பண்ணுமேனு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் வேணாம், அவர் சிம்பிளாக வந்து டெவலப் மட்டும் நல்லா பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணி வச்சு நம்ம ஒர்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கு இந்த சாஃப்ட்வேர். ஓகே, டெவலப்பர்ஸ் வந்து இது எப்படிலாம் ஜென்கின்னை வந்து ஸ்டார்ட் பண்ணியோட ட்ரிகர் பண்ணி விடுறது எப்படிலாம்னா, ஃபஸ்ட்டு டெவலப்பர் வந்து எப்போல்லாம் ரெண்டு பேருக்கு, ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிகர், இன்னொன்று ஷெட்யூல் பேசிஸ். எப்போல்லாம் இது வந்து நம்மளே கான்ஃபிகர் பண்ணுறதா, எப்போல்லாம் வந்து டெவலப்பர் கமிட்னு கொடுக்குறாரோ, எப்போல்லாம் வந்து கமிட் ஆகுதோ கோடிஜிட்டு அப்பில், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கமிட் ஆச்சுனே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பில்ட் எடுத்து அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் ஆட்டோமேட்டிக் ட்ரிகர். ஸோ இது ஷெட்யூல் பேசிஸ். ஷெட்யூல் பேசிஸ்னால் என்னென்னா, நம்ம ஷெட்யூல் பண்ணி வைக்கிறது டெய்லி நைட்டு வந்து நீங்கள் வந்து ஜென்கின்ஸ் கிட்ட சொல்லணும், டெய்லி நைட்டு வந்து ஒரு 8:00 வந்து நீங்கள் பில்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, கோடு வந்து ஜென்கின்ஸ் வெயிட் பண்ணும் எட்டு மணி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 8 ஆச்சுன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிடிஹப்லேருந்து கமிட்டான கோடெல்லாம் எடுத்து பில் எடுத்து அதோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். இது ரெண்டு வேலையாக பண்ணலாம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த அவங்க டீம், சரி அந்த ஐடி கம்பெனி என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. ஜென்கின்ஸோட பெனிஃபிட்ஸ், ஸோ இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால வந்து எல்லா பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், மேக் ஓஎஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பில்டு கமிட் பண்ண உடனே பில்டெல்லாம் எடுக்கிறதுனால இந்த பக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு இயர்லியாகவே நம்ம வந்து கண்டுபிடிச்சி நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிடுவாங்க ஜென்கின்ஸ். ஸோ அதனால வந்து டெவலப்பர்ஸ் ஈஸியாகவே பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி திரும்பி அந்த பக்ஸ் எல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அப்போ வந்து இந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணுற டைம், அந்த மீன் டிப்ளாய்மெண்ட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் முன்னாடி பிஃபோர் ஜென்கின்ஸை விட. இப்போ ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராஜெக்ட் டெலிவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால இதோட கோடை சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட கோடை எடுத்துருவாங்க, கோடை எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க, கஸ்டமைஸ் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இதை பற்றி. ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.